ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்லேயே நேச்சுரலாக குவாலிட்டியாக அவாரம்பூ ஃபேஸ் வாஷ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அவாரம்பூ ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவாரம்பூ பேஸ்ட் ஒரு கப்பு, ப்ரிசர்வ்டு பாதாம் ஜெல் ஒரு கப்பு, சோப்னட் வாட்டர் ஆஃப் கப்பு, ஜவ்வாது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு சீசனில் தான் கிடைக்கும், அதனால் இப்போ நம்ம ட்ரை ஃப்ளவர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீசனில் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த அவாரம்பூலாம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவாரம்பூ பேஸ்ட் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பயோஎன்சைம் ஆட் பண்ணிவிட்டு ஏர் டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கெட்டே போகாது. உங்களுக்கு எப்போல்லாம் அவாரம்பூ ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணணுமோ அப்போல்லாம் இருந்து இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவாரம்பூ ஃபேஸ் வாஷ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க அவாரம்பூ பேஸ்ட் வந்து ஒரு கப் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து ஒரு ஹாஃப் கப்பு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க சோப்னட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க பாதாம் ஜெல் வந்து ஒரு கப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் நல்லா ஜெல்லியாக திக்காக வேணும்னா நீங்கள் பாதாம் பிசின் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நுரையோடு வேணும்னா சோப்னட் வாட்டர் கூட எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே குவாலிட்டியாக நேச்சுரலாக வந்து அவாரம்பூ ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே பாதாம் பிசின் சோப்னட் வாட்டர்லாம் வந்து பயோஎன்சைம் ஆட் பண்ணதுனால இப்போ இந்த ஃபேஸ் வாஷில் ஆட் பண்ணணுட்டு அவசியம் கிடையாது. ரிசர்வ்டு சோப்னட் வாட்டர், பாதாம் ஜெல்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேஸ் வாஷை வந்து ஒரு பாட்டிலில் இன்னர் கேப் போட்டு ஏர் டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது, எக்ஸ்பைரியெல்லாம் கிடையாது. இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதனால டெய்லி ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்து நீங்கள் பாட்டிலை ஓப்பன் பண்ணி கேஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு மூடணும். 1 வீக் கழிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவாரம்பூ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணும், பிளாக் மார்க்ஸ் சன்டேன்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆயிரும், கண்ணுக்கு கீழே கருவலையாக இருந்துச்சுன்னா சரியாயிடும், நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸை கொடுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ளோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு க்ளோயிங் எஃபெக்டை வந்து கொடுக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த அவாரம்பூ ஃபேஸ் வாஷை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.